என்னுடைய கேள்வி என்னன்னா, சுன்னத்துல் ஜமாத் இமாம பின்பற்றி தொழலாமா தௌஹீத் சகோதரர்கள்? இது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு மார்க்க கல்வி வந்து பயிற்றுவிக்கப்படுது. அவர் கடந்த காலம் பல தவறுகள் செய்திருந்தாலும் அவற்றை போயிட்டு பாடம் கற்றுக்கலாமா? ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்னன்னா, குரான் ஹதீஸ் அடிப்படையில் வந்து சரியத் சட்ட தீர்ப்பு வழங்காத அவங்களுடைய நிலைப்பாடு என்ன உலகத்தில்? இந்த மூன்று கேள்விகளுக்கும் குரான் ஹதீஸ் ஆதாரமாக பதில் சொல்லிக்கும். சுன்னத் ஜமாத் இமாம்களை பின்பற்றி தொழலாமான்னு கேட்குறாங்க. சுன்னத் ஜமாத் இமாம்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு ஒரு அளவுகோல் குரான்லேயும் ஹதீஸ்லேயும் சொல்லப்படலை. ஏன்னா அப்படி ஒரு ஜமாத்தே அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு தானே, இஸ்லாம் முழுமையாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் ஜமாத்து ஜமாத்து எல்லாம் உண்டானது. அதனால் அப்படி ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு மார்க்கத்தில் எந்த தீர்ப்பும் எந்த இலக்கணங்களும் சொல்லப்படலை. அதெல்லாமல் பொதுவான விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இமாமாக நிற்பதற்கு தகுதி பெற்றவர்கள் யார் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு இணைகரிப்பிக்காதவர்கள் தான் இமாமத்தை செய்ய தகுதி பெற்றவர்கள். இணைகரிப்பிக்காதவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதி பெற்றவர்கள் எல்லாம் சொல்கிறான்ல, அதே தான். பள்ளிவாசலுடைய நிர்வாகம்னு சொன்னாலே அதில் பள்ளிவாசலுடைய தொழுகை நடத்துறதும் வந்துடும். அப்போ பள்ளிவாசலில் தொழுகை நடத்துறதுக்கான தகுதி என்ன? இணைகரிப்பிக்காதவராக இருக்கணும். இணைகரிப்பித்தவராக இருந்தால் அவர் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் அவர் பின்னாடி இன்னும் தொழக்கூடாது. இணை கற்பிக்கலையா, அவர் எந்த ஜமாத்தாக இருந்தாலும் பின்னாடி இன்னும் தொழுக்க வேண்டியதான். அதனால் சுன்னத் ஜமாத்து தௌஹீத் ஜமாத்து அப்படின்னு அமைப்பு ரீதியாக பிரித்து பார்க்காம கொள்கை ரீதியாக இணைகற்பிக்கின்ற பாவம் இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் புறக்கணிச்சிருங்க. இல்லைன்ற பட்சத்தில் தாராளமாக அவங்க பின்னாடி நின்று தொழுகலாம். ஏன்னா சுன்னத் ஜமாத்திலேயே இணைகற்பித்தலுக்கு எதிராக போராடுகிற, இணை கற்பிக்கிற காரியத்தில் ஈடுபடாத நிறைய இமாம்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. சுன்னத் ஜமாத்துன்னு போயிட்டாலே எல்லாருமே அப்படித்தான் முடிவெட்டக்கூடாது. அதுக்கு எதிராக பேசுகிறவங்க நிறைய பேர் அங்கங்கே ஊர்களில் கிராமங்களில் பணியாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நாம் பிரித்து அறிந்து எல்லாத்தையும் ஒரே கோட்டில் வைக்காமல் தராதரம் பிரித்து பார்த்து நம்ம அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, கடந்த காலத்தில் தவறு செய்த ஒருவர் இப்போ மார்க்க ரீதியாக நமக்கு கற்றுத்தந்தால் அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளலாமா? தாராளமாக கற்றுக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஃபித்ராவுடைய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வைக்கும் பொழுது ஒருத்தன் வந்து திருட வர்றான். திருடனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சா அவன் வந்து கெஞ்சி கூத்தாடி திருட மாட்டை வைக்க மாட்டேன் என்ன விட்டுருன்னு ஓடிட்டான். சரின்னு இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான், திருட வந்தான், பிடிச்சேன், ரொம்ப வறுமையை முறையிட்டான், சரின்னு விட்டுட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்பவும் வருவான்னாங்க. அதே மாதிரி மறுநாளும் வந்தான். மறுநாளும் கைகளுமா பிடிபட்ட உடனே கெஞ்சி கூத்தாடி தப்பிச்சு போயிட்டான். மூணாம் நாள் வந்தான். மூணாம் நாள் அதே மாதிரி வரவும் அவரு விடவே மாட்டேன், இன்னைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட போயே தீரணும். அப்போ அவன் சொன்னா, இல்லை இல்லை, நான் உனக்கு ஒரு சிறந்த ஒரு வசனத்தை உனக்கு நான் கற்றுத்தர்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே என்னன்னு கேட்கலாம், அவன் ஆயத்துள் குறிச்சியும் சொல்லி கொடுக்குறான். குரான்லேயே ரொம்ப சிறப்பான ஒரு வசனம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுத்தர வசனம்னு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம்ங்கிற ஆயத்துள் குறிச்சியும் சொல்லி கொடுத்துட்றான். இப்போ அடுத்து மூணாவது நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து சந்திக்க வர்றாங்க. வந்து விவரத்தை சொன்னால் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் சொன்ன செய்தி சரிதான், சொன்னவன் ஷைத்தான்னாங்க. அப்போ ஷைத்தான் இருந்து கற்றுக்கான், ஷைத்தானா சொன்னால் அவன் பேச்ச போய் நீ ஏன் கேட்டேன்னு சொல்லலை. கேட்ட செய்தி ஓகே, விவரம் ஓகே, விவரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அவனை எந்த லிஸ்ட்டில் வைங்க, அவன் கெட்டவன் தான், ஷைத்தான் தான், அவன் சரியான ஆள் இல்லை. அப்போ மகா அயோக்கியன் ஷைத்தான்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா எவ்வளோ கெட்டவனாக இருந்திருப்பான் அவன். அப்படிப்பட்ட ஆளுக்கு இது நேரடியாக அந்த ஷைத்தானை குறிக்கிறது இல்லை. நாம் நம்முடைய ரத்தத்தோடு உணர்வுகளோடு கலந்துருக்கிறான் அவனை குறிக்கலை. ஒரு மகா அயோக்கியனை பற்றி சொல்லுதா சொல்கிறாங்க. அவன் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒருத்தன் ஒரு செய்தியை சொன்னால் கூட கேட்டுக்கலாம்னு மார்க்க நமக்கு சொல்லத்தானே செய்து. அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு சமகாலத்தில் அவ்வளோ பெரிய சைத்தான் எங்கே இருக்கிறாரு? ஒருவேளை இருந்தாலும் அவ்வளோ பெரிய சைத்தான் தாயான்னு ஒரு ஆள் முடிவு கட்டினா கூட சொல்கிற செய்தி சரியாக இருந்தால் கேட்டுக்க வேண்டியதான். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சொல்லுகிற செய்தியை பார்ப்போம், சொல்லுகிற மனிதரை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவருக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் சொல்லிக்குமா. சொல்கிறவன் நீ ஒழுங்காக இருக்கிய, அது அவனுக்கு கேள்வி வரும். கபர் பக்கத்தின் இண்டல்லாயி அந்த குழு மாலாத்த ஃபாலும், செய்யாததை சொல்வது என்பது அல்லாஹ்விடத்திலே கடும் கோபத்திற்குரியது அப்படின்னு அது தனி, அது அவருக்குள்ளது.
நமக்குள்ளது என்ன? செய்தி கரெக்டாக தான் சொல்றாரு, ஓகே அப்படின்னு நம்ம சரியானது எங்கு கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆள் பார்த்து தரம் பார்த்து தகவல்களை ஏற்க மறுப்பது கூடாது, தகவல்களின் தரம் பார்த்து ஏற்க வேண்டும், மறுக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி ஷரியத்தின்படி தீர்ப்பளிக்காதவர்களை என்ன நிலையில் வைப்பது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த தீர்ப்புங்கிறது ரெண்டு வகை. நடைமுறை வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அன்றாடம் நாம் கடைபிடிக்கிற தீர்ப்புகள் ஒன்று, பெரிய பெரிய குற்றங்களுக்கு வழங்கப்படுகிற தீர்ப்புகள் ஒன்று. திருடினால் கைவட்ட வேண்டும், இதுவும் தீர்ப்பு தான். கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வந்துச்சுன்னா சமரசம் பண்ண வேண்டும், இதுவும் தீர்ப்பு தான். ரெண்டுமே தீர்ப்பு தான், மார்க் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு தீர்ப்பும் ஒன்று கிடையாது. அந்த தீர்ப்பு அது நம்ம நாட்டில் என்ன சட்டம் இருக்குதோ அப்படித்தான் செய்வாங்க, அப்படித்தான் சொல்லணும், அப்படித்தான் கட்டுப்பட்டு ஆகணும், எனக்கு வேற சக்தி கிடையாது, அதை விட்டுலாம். அன்றாடம் நாம் கடைபிடிக்க தகுந்த அம்சங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வின் வேதத்தின்படி தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அமல்லம் யஹக்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாயிகஹுமுல் லாலிமூன். யார் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால அது மாதிரி ஆட்கள் அநியாயக்காரர்களுடைய பட்டியலுக்குள்ள வருவாங்க.